வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னெடுத்ததுடன் அனைத்து மக்களின் பிரச்சினைகளையும் வலியுறுத்தி எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் இணக்கம் எட்டப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலைஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் சந்தித்திருந்தனர். இதன்படி யாழ்ப்பாணத்தில் பல கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்துள்ளதுடன் அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்தும் போராட உள்ளதாக இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்தனர். பொதுவாக சொந்த இடம் கூட இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய வடமக்களுக்கு அந்த இடத்துக்குரிய பிரச்சினை, அவர்கள் காணாமலாக்கப்பட்டோருக்கு பிரச்சினை, இவை அனைத்திற்கும் இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இந்த அநீதிக்கு எதிராக போராடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இதற்குரிய முதல் கட்ட நடவடிக்கைகளாக நாங்கள் எல்லா இடங்களிலும், அதாவது பொதுவாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள், அதாவது பல்கலைக்கழகத்தில் கலந்துரையாடல்கள், ஆசிரியர்களை சந்தித்து, அதாவது பேராசிரியர்களை சந்தித்து இவ்வாறான பல கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்ய உள்ளோம். எனவே இவ்வாறான இந்த அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். இலங்கையில் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா ராணுவம் தற்போது மேற்கொள்ளும் அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழ் மக்களும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீதும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இதேபோன்ற வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் என யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிராக கையாண்ட பலவிதமான அடக்குமுறை தந்திரங்கள் இப்பொழுது சிங்கள மக்களுக்கு எதிராகவும் செய்யப்படுகிறது. இடையிடையே முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் செய்யப்பட்டது. ஆகையால் தான் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இது எங்களுக்கு எதிராக இல்லை, அவர்களுக்கு எதிரானது தானே, அல்லது எங்களுக்கு எதிராக இது நடத்தப்பட்ட போது அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஆகையினாலே நாங்களே இப்பொழுது பேச வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் தவறு. ஒட்டு மொத்தமாக ஒன்றாக சேர்ந்து இதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். விசேஷமாக தமிழ் மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதனாலே பாதிக்கப்பட்டது கூடுதலாக தமிழ் மக்கள் தான். இதை நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து கேள்வி எழுப்பாவிட்டால் அடுத்ததாகவும் இதனாலே பாதிக்கப்பட போகிறது தமிழ் மக்கள் தான். ஆகையினாலே இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக சரியான திசையிலே எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது, தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பலவிதமான அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவும் வேறு பல இராணுவ அதிகாரிகளுக்கும் எதிராக சர்வதேசம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பிரயாண தடை எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதே விதமான அடக்குமுறை இப்பொழுது இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. அந்த அளவிலே இல்லை என்று சொன்னாலும் இப்படியாக அரசாங்கம் அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக செய்யுமாக இருந்தால் தற்போதைய இராணுவ தளபதிக்கும் மற்றைய இராணுவ வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் அதே விதமான சூழ்நிலைதான் ஏற்படும் என்பதையும் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய வரி கொள்கையை மீளப்பெறுமாறு வலியுறுத்தி நாளை திங்கட்கிழமை 4 மாகாணங்களில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அரச மருந்து அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தமக்கான தீர்வுகள் கிடைக்காத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் பாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் எதிர்வரும் 15 திகதி புதன்கிழமை அனைத்து சேவைகளும் முடங்கும் வகையில் துறைமுகம், பெட்ரோலியம், மின்சக்தி, நீர் வளங்கள், கல்வி, உயர்கல்வி, தபால், வங்கி உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தொழிற்சங்கங்களும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளன. இந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் முதற்கட்டமாக 4 மாகாணங்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மேல், தென், மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுகாதார நிலையங்கள், வைத்தியசாலைகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவை நிலையங்களில் வைத்தியர்கள், சிற்றூழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த வாரங்களில் தம்மால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களுக்கு இதுவரையிலும் அரசாங்கத்தினால் உரிய பதில் வழங்கப்படவில்லை என வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். எனவே இனிவரும் நாட்களில் தமது போராட்டத்தை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் அதனடிப்படையிலேயே நாளைய போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் உள்ள 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக்கும் திட்டத்திற்கு எதிராக தான் தாக்கல் செய்துள்ள வழக்கின் மூலம் வடமாகாணத்திற்குரிய ஏனைய அதிகாரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சரும் எஃப்ஏஆர்எல்எஃப் கட்சியின் முக்கியஸ்தருமான கந்தையா சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று மதியம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி அவர் இதனை குறிப்பிட்டார். ஒரு 50 நாள் ஆட்சி மைத்ரிபால சிறிசேனா இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்காவை இருக்கத்தக்கதாக மகிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி திடீரென்று ஒரு 50 நாள் ஆட்சி ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் டலஸ் அழகப்பெருமாள் கல்வி அமைச்சராக இருந்தார். அவர் வந்து 1000 பாடசாலைகளை ஆக்குகிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்தவர்களும் சரி, பலர் வந்து இந்த 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக ஆக்குகிறோம் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு தடவையிலும் நான் பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி இது பற்றி பேசியிருக்கிறேன். இது தொடர்பாக தமிழ் தேசிய பரப்பிலே செயற்படக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த விடயத்தை கையிலெடுத்து உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், மாகாணத்தினுடைய அதிகாரங்களை சட்டவிரோதமாக பறிப்பதை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் வைத்திருந்தேன். ஆனால் இவை எதுவும் நடைபெறவில்லை. மாறாக இலங்கை அரசாங்கமும் வந்து இதை நிறுத்தவில்லை. மிக வேகமாக 51 பாடசாலைகளை, அதுவும் வடக்கு மாகாணத்திலிருந்து 51 பாடசாலைகளை, பெரிய பாடசாலைகளை எடுக்கின்ற ஒரு செயற்பாட்டை வேகமாக செயற்படுத்தினார்கள். ஆகவே இதற்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். இந்த கேசினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், பறிக்கப்பட்ட அதிகாரங்களை அரசாங்கம் சட்டவிரோதமாக பறித்த அதிகாரங்களை மீளப் பெறுவதற்கான ஒரு சட்ட போராட்டமாக இந்த கேஸ் இருக்கிறது, இந்த வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கிலே வரக்கூடிய தீர்ப்பு எதுவாயினும் அது சாதகமாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம், அதுக்கு போதிய அளவு ஆதாரங்கள் வழங்கப்பட்டு நீண்ட வாதப்பிரதிவாதங்கள் அல்லது அதாவது நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு அது செய்யப்பட்டு அது பெரும்பாலும் அதிலே அந்த வழக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். தீர்ப்புகள் எதுவாயினும் அது சாதகமாக அமைந்தாலும் சரி, பாதகமாக அமைந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கேசினுடைய, இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்பது எங்களுடைய அதிகார பகிர்வு தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கான கதவுகளை இந்த வழக்கு திறந்துவிடும், இந்த வழக்கினுடைய முடிவுகள் திறந்துவிடும். அந்த வகையிலே வழக்கின் முடிவு என்பது சிலவேளை ஏனைய அதிகாரங்கள், பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்பி வழங்குவதற்கான கதவுகளை திறக்கலாம். இலங்கையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக வடக்கிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் விடுதலை முன்னணியினரின் தலைமையில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் உட்பட அனைத்து விதமான உரிமைகளும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நுவரெலியாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தொழில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், அரசியல் உட்பட அனைத்து விதமான உரிமைகளும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நுவரெலியா ராகலையில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கண்டி சமூக அபிவிருத்தி ஸ்தாபனம், ராகலை நகர் குடிசார் பெண்கள் அமைப்புகள் மற்றும் பெருந்தோட்ட பெண் தொழிலாளர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். நடுக்கணக்கு தோட்ட பிரிவிலிருந்து ஆரம்பமான பேரணி ராகலை நகர் வரை சென்று கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழில்சார் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என இதன்போது விசேடமாக வலியுறுத்தப்பட்டதுடன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. இதேவேளை வீட்டுப் பணிப்பெண்கள் மற்றும் கடைகளில் வேலை செய்யும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கும் உடனடியாக தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான பொறிமுறையொன்றை வலியுறுத்தி தலவாக்கலையில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றது. வீட்டுப் பணிப்பெண்கள் மற்றும் கடைகளில் வேலை செய்யும் பெண்கள் அதிகம் அங்கம் வகிக்கும் அமைப்பான புரொடெக்ட் அமைப்பினால் குறித்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிளிநொச்சி ஆனையிறவு பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட 27 அடி உயரமான நடராஜர் சிலை இன்றைய தினம் முற்பகல் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலுள்ள அதிக உயரங்களை கொண்ட சிவன் சிலை, முருகன் சிலை, ஆஞ்சநேயர் சிலைகளுடன் கிளிநொச்சி நடராஜர் சிலையும் இணைந்துள்ளது. கரைச்சி பிரதேச சபையின் கீழுள்ள ஆனையிறவு பகுதியில் சுமார் 27 அடி உயரமான இந்த நடராஜர் சிலை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 அளவில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்து மத சிவாச்சாரியார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா, பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 16 தமிழக கடற்றொழிலாளர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடற்தொழிலாளர்களின் இந்த பிரச்சினை உணர்வு பூர்வமான ஒன்றாக காணப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் இந்த கைது நடவடிக்கை தமிழக கடற்தொழில் சமூகத்தினரிடையே கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது.
இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 16 பேரை கைது செய்துள்ள ஸ்ரீலங்கா கடற்படை அவர்களின் 2 விசை படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவை அடுத்துள்ள அனலதீவு பகுதியிலேயே இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது. கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று ஸ்ரீலங்கா கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் மேலும் 4 தமிழ்நாட்டு மீனவர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்தவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. அத்துடன் மீனவர்கள் கடலில் விரித்திருந்த வலைகளை அறுத்து சேதப்படுத்திய ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீனவர்களையும் சரமாரியாக தாக்கி விரட்டி அடித்துள்ளனர் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கூறியுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை மீனவ சமூகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களுடன் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.